வியூவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்க்கிங் ஸ்லாட்டுங்கிறது வந்து ஒரு டீப் ஸ்லோப்பான ஒரு பார்க்கிங் தான். ஏன்னா மெயினாக இது வந்து மாருதி செலூரியோ காரு. ஸோ இந்த கார் வைக்கிற அளவுக்கு தான் கேப் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் வந்து அவங்க கீழே மிஸ் பண்ணியிருந்தாலும் ஹேண்ட் பிரேக் போடாமல் விட்டாலும் வண்டி வந்து கீழே வந்து இறங்கிடும். மேபி வந்து ஸ்லோப்பில் வண்டி கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து ப்ராப்பரான பார்க்கிங் வைக்கணும். அதேமாரி ஓவர் ஸ்பீடாக வண்டியை ஏற்றினாலும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சேஃப்டிக்கோசரம் ஒரு டயர் வச்சுருக்கோம். ஏன்னா வந்து டயரில் டச் ஆனால் கூட வண்டியில் க்ராச்சஸ் ஆகாது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு பொசிஷனில் தான் வண்டி இருக்குது. இப்போ வண்டியை வந்து அவங்க ப்ராப்பராக கீழே இறக்க போகிறாங்க. ஸோ ரெடியா? சூப்பர். இப்போ அப்படியே நீங்கள் எப்படி இறக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதேமாரி அழகாக இறக்கி காமிங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து பார்க்கிங்கை வந்து ரொம்ப அழகாக ஸ்லோவாக இறக்கணும். ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டில் பம்பர்லேயும் டச் ஆகக்கூடாது. அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட கிளாஸ் மூமெண்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து இந்த ஸ்லோப்பே நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இதுலேருந்து தான் அவங்க இறக்குறாங்க. மெதுவாக இறக்குனா தான் வந்து ப்ராப்பராக நம்மளால் கட் பண்ணி இறக்க முடியும். ஸோ கிளியராக இறக்கிட்டாங்க. ஸோ அகெயின் வந்து லைட்டாக டயரை வந்து திருப்பி இறக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி அழகாக திருப்பியிருக்காங்க இப்போது. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு டச் ஆகாது. சூப்பர். ஒரு லெவல் வரைக்கும் நம்ம போய்க்கலாம் பின்னாடி. ஸோ நல்லாவே தெரியும். ஒரு லெவல் வரைக்கும் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடியும் உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபக் என்னென்னா இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமும் இருக்குது. ஸோ ஓவராக வந்து நம்ம பின்னாடி வர முடியாது, ஒரு லெவல் தான் வர முடியும். ஸோ ஒரு லெவல் வந்துட்டாங்க. திரும்ப ரைட் கட் பண்ணி மூவ் பண்ணுறாங்க. ஸ்லோவாக வந்து இப்போ ரைட் கட் பண்ணி மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு லெவல் போய்க்கலாம், இன்னும் நல்லாவே இடம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் போய்க்கலாம். ஸோ கேப் இருக்குது. எஸ் ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் போய்க்கோங்க. ஆ ஓகே, எனஃப். ஸோ இந்த அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து அவங்க அலைன்மெண்ட்டை வந்து மறுபடியும் மாற்றிக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா அலைன்மெண்ட் மாற்றிக்கோங்க. வெரி குட். இப்போ அலைன்மெண்ட் மாற்றிட்டாங்க. ஸோ அகெயின் வண்டி ஸ்ட்ரெயிட் ஆக போகுது. ஸ்ட்ரெயிட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் நல்லா ஸ்ட்ரெயிட் ஆனதுக்கப்புறம் வீலை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி மறுபடியும் போய்க்கணும் அவங்க. ஸோ அந்த அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களே தான் வந்து பண்ணணும். சைடில் பள்ளம் இருக்கிறதுனால வீலை இப்போ ஸ்ட்ரெயிட் பண்ணுவோங்க. வீலை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. எஸ் போகலாம், கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக ரிவேஸ் போயிட்டுருக்காங்க இப்போது. ஸோ அவங்களுக்கு எப்படி வந்து இந்த ஸ்லோப்பில் வண்டியை மேலே ஏற்றணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அவங்க ப்ராப்பராக பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா இங்கே ஒட்டி இன்னும் கொஞ்சம் ரிவேஸ் போயிட்டு இங்கே ஒட்டி வந்துட போகிறாங்க. கரெக்டாக இந்த பொசிஷனில் நின்றுட்டு ஃபுல்லாக கட் பண்ணி ஏற்ற போகிறாங்க. சூப்பர். கொஞ்சம் ரிவேஸ் போயிட்டு வாங்க. வியூவர்ஸ் இந்த ஸ்லோப்பு தான், நீங்கள் பாருங்கள். இந்த ஸ்லோப்பில் ஏற்றணும் அப்படின்னாலே நல்லா கொஞ்சம் ஸ்லோப்பில் வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ண மெயினாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஸ்லோப்பிலலாம் ஏற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்க்கிங் வந்து ப்ராப்பராக வந்து வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த கிளாரிட்டியும் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எங்கே வரைக்கும் வரணும் அப்படின்னு. ஓகே ஓகே, இப்போ மாற்றி கட் பண்ணுங்கள். கொஞ்சம் மாற்றி கட் பண்ணி ரிவேஸ் வந்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்டேரிங் மாற்றிட்டீங்களா? வெரி குட். இன்னும் நல்லா திருப்பிக்கோங்க. கொஞ்சம் ரிவேஸ் வந்தால் போதும். ஆ வாங்க, வரலாம் வாங்க. இப்போ வண்டி ஸ்ட்ரெயிட் ஆகுது பாருங்கள். ஓகே போதும், இப்போ போதும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் ஏற்றுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கீரை போட்டு இந்த ஸ்லோப்பில் அழகாக ஏற்றுங்க பார்க்கலாம். இதுவா இந்த ஸ்லோப்பில் இப்போ அவங்க எப்படி வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஏற்றுறாங்க அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எஸ் ஸோ எப்படி ஏற்றணும்னு சொல்லியிருக்கேன். கிளச்சோட கண்ட்ரோல் முக்கியம். வண்டியை வந்து ப்ராப்பராக அழகாக கண்ட்ரோல் பண்ணி ஏற்றணும். ஒரு ஃப்ளோவில் அழகாக ஏற்றுங்க. இன்னும் அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு ஃப்ளோவில் பண்ணுங்கள். எஸ் ஒரு ஃப்ளோ வரணும். எஸ் ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஸ்லோப்பில் ஏற்றணும் அவங்க. ஏன்னா இந்த ஸ்லோப்புங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பெரிய ஸ்லோப்பு. ஒரு அதாவது வந்து ஒரு டீப்பான ஒரு ஸ்லோப்பில் தான் ஏற்றிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அழகாக வந்து ஏற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து அவங்க வண்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்லோப்லேருந்து அவங்க ஏற்றும் போது வண்டி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான அமைப்பில் தான் கரெக்டாக வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு எப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கா உங்களுக்கு? இப்போ ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? சூப்பர். இப்போ பாருங்கள் கரெக்டாக வண்டி ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது, ப்ராப்பராகவும் இருக்குது. இறக்குறச்சா உங்களுக்கு ஈஸியாக இறக்க முடியும், கண்ட்ரோல் பண்ணி உங்களால் ஈஸியாக திருப்பிடவும் முடியும். சூப்பர், தேங்க்யூ.